हाय फ्रेंड्स இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா நம்ம சோமோட வேற லெவல் போட்டோ ஷூட் பத்திதாங்க சோ வாங்க பாத்துறலாம் அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க இந்த போட்டோ தாங்க சோம் இன்ஸ்டால அப்லோட் பண்ணியிருந்தாரு சோ பார்க்கவே செம கிளாஸா இருக்காரு வேற லெவல்ல இருக்காருன்னு சொல்லலாம் ஒயிட் ஷர்ட்லாம் சோ ரொம்ப அழகா இருக்காரு இதுதான் அவரோட இன்ஸ்டால அப்லோட் பண்ணியிருந்தாரு இதுக்கு அர்ச்சனா பார்த்தீங்கன்னா இந்த பிக்சரை ஷேர் பண்ணி மாப்பிள்ளை டோய் அப்படின்னு போட்டிருக்காங்க ஸோ இந்த பிக்சர்ஸை அவங்க ஃபேன்ஸ் எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் கேப்ஷன்ஸ்லாம் வேறு லெவலில் போட்டு வராங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு படிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேன்ஸ் போடுற கேப்ஷன் எல்லாத்தையுமே நம்ம சோம் படிக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க ஃபேன்ஸ் கேப்ஷன்ஸ் ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே அப்லோட் பண்ணுறாங்க ஸோ அதை ஸோ அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியிலையும் அப்லோட் பண்ணுறாரு ஸோ அவங்க ஃபேன்ஸ் ரொம்ப ஹாப்பி இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கவங்க முக்கியமாக கேப்ஷன் தான் நான் படிக்கிறேன் எ வார்ம் ஸ்மைல் இஸ் அ யூனிவர்சல் லாங்குவேஜ் ஆஃப் கைண்ட்னஸ் உண்மையிலே இது ட்ரூ தான் அது நம்ம சோம் ஸ்மைலுக்கு தான் பொருந்தும் ஸோ அவ்வளோ சூப்பராக நம்ம சோம் அட்மையர் பண்ணி அவருக்காகவே கேப்ஷன்ஸ் போட்டிருக்காங்க நல்லாயிருக்கு நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா தாத்தா பர்த்டே அன்னைக்கு சோமோட ஃபேன் பேஜஸ் தான் இந்த பிக்சரை ஷேர் பண்ணியிருக்காங்க தாத்தாவும் சோமோ ஆக் பண்ணுற மாதிரி இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா ஃபோட்டோஸ் தாங்க ரம்யாவோட ஃபேமிலி ஃபோட்டோஸ் தான் பாரு ஸோ ரம்யாவோட அம்மா அப்புறம் சுந்தரியக்கா சுந்தரியக்காவோட ஹஸ்பண்ட் நாலு பேருமே செப்பரேட்டாக இருக்காங்க ஸோ ஒரே ஃப்ரேம்லாம் இந்த பிக்சர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நம்ம ரம்யாவோட பிக்சர்ஸ் தான் ஆட் பண்ணாமல் எப்படி இருக்க முடியும் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர் தான் நம்ம ரம்யா ஷூட்டிங் ஸ்பாட்லாம் எடுத்த பிக்சர் தான் அவங்க ஃபேன்ஸ் தான் செல்ஃபி எடுத்திருக்காங்க நம்ம ரம்யா கூட நெக்ஸ்ட்டு இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா நம்ம சோம் அர்ச்சனா வீட்டில் தான் எடுத்திருக்காரு இந்த பிக்சரை அவர் ஃப்ரெண்டு கூட ரொம்பவே அழகாக இருந்துச்சு பார்க்கவே ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சோமோட பர்த்டி ரொம்ப நாள் கழித்து சோமா மீட் பண்ணியிருக்காரு அந்த வீடியோ தான் அப்லோட் பண்ணியிருக்காரு சோம் அவருடைய இன்ஸ்டா ஸ்டோரியிலே ஸோ அந்த வீடியோ தான் வருது பாருங்கள் ரொம்பவே க்யூட்டாக இருந்துச்சுல ஆனால் ஒரு சின்ன கிளிப் தாங்க அது அவ்வளோதான் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சோம் குட்டு கூட ஒரு வீடியோ பண்ணியிருப்பாரு இந்த வீடியோவும் அவரோட இன்ஸ்டா ஸ்டோரியில் அப்லோட் பண்ணியிருக்காரு ஸோ பாருங்கள்